மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். சமூகத்திலிருந்து தொழுநோய் முழுமையாக அழிக்கப்படவில்லை. 20,000 நபர்களில் ஒருவருக்கு தொழுநோய் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 43 நபர்களுக்கு தொழுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் தடுப்பு மற்றும் மருத்துவ மறுவாழ்வு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பிஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். 300-க்கும் மேற்பட்ட தொழுநோய் அறிகுறி உள்ளவர்கள் கலந்து கொண்ட இந்த மருத்துவ முகாமில் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்பட்ட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பிஜான் வர்கீஸ் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் தொழுநோய் அறிகுறி உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தொழுநோய் நமது நாட்டிலிருந்து இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. 20,000 நபர்களுக்கு ஒருவருக்கு தொழுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 43 நபர்களுக்கு தொழுநோய் அறிகுறிகள் உள்ளது. மேலும் தொழுநோய் அறிகுறி உள்ளவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். எனவே எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் இன்றி ஒன்றாக வாழலாம் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை இயக்குநர், சுகாதார பணிகள், தொழுநோய் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தொழுநோய் கம்யூனிட்டியில் இப்போ இருக்குது. இப்போ நம்மளுக்கு டிஃபார்மிட்டி என்றது எப்போ வரும் என்றால், நம்ம சரியான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. இல்லை, இப்போ நம்ம பார்த்துருக்கிற அனைத்து நோயாளிகளையும் பார்த்தாச்சுன்னா, இவர் எல்லாருமே ஒரு 20-25 வருஷம் முன்னாடி நோய் வந்தவர்கள், 40 இயர்ஸ் முன்னாடி வந்தவர்கள். இந்த அந்த டைமில் ரிஃபாம்பிசின் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரக் இல்லை. ஆப்சன் தெரப்பி மட்டும்தான் நமக்கு இருந்தது, சிங்கிள் டோஸ் தெரப்பி இருந்தது. அந்த டைமில் தான் இந்த டிஃபார்மிட்டிகள் எல்லாம் வந்தது. அப்படி இருந்தால் கூட இவருக்கு எல்லாருமே மாத்திரை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஒரு ஆளுக்கு கூட இந்த தொழுநோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம சமூகத்தில் நடக்கிறதும் இல்லைன்னா கூட, மீண்டும் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் எப்படி மீதி எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி செய்கிறதுக்கான எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றது அனைத்து பேருக்கும் தெரிவித்துக்கொள்ளும்.